எல்லா புகழும் இறைவனுக்கு வல்ல ரஹ்மானின் பேரருளால் இந்த வாரம் ஜும்மா நாள் தொடர்ந்து இலங்கை நாட்டில் நூற்றி பதினேழு ஏழை குடும்பங்களுக்கு எட்டு கிலோ அரிசி மற்றும் ரெண்டு கிலோ பருப்பு அடங்கிய உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன இன்னும் தமிழகத்தினுடைய பத்து ஊர்களில் இருநூற்றி தொண்ணூறு நபர்களுக்கு உணவளிக்கப்பட்டது இந்த பணிகளையெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இது நம்மளால் சாத்தியமா அப்படின்னு யோசிச்சு நிற்கிறோம் ரொம்ப பிரமிப்பாக இருக்குது சுல்லா பிறந்தம்மன் காபத்துல்லா என்ற புனித இடத்துல இருந்து இங்கிருந்து அத்தனை பேருக்குமான துவாக்களை நான் பதிவு செய்கிறேன் இது அத்தனையும் முன்னெடுத்து ஒருங்கிணைத்து செய்து இந்த உணவை கொண்டு போய் உணவுப் பொருட்களை கொண்டு போய் சேர்த்தவர்கள் முக்மீனான இஸ்லாமிய பெண்கள் அப்படிங்கிறதுல வல்ல ரகுமானுக்கே புகழ் அனைத்தும் இப்போ இஸ்லாமிய பெண்களுக்கு என்ன தெரியும் அவங்க வீட்டுக்குள்ளே இருப்பாங்க வெளியே மாட்டாங்க இப்படின்னே பேசி கொண்டிருக்கிற இஸ்லாமா ஃபோபியாவினுடைய காலகட்டத்தில் ஐநூறு பேருக்கு உணவை கொண்டு போய்வர்கள் சேர்த்தார்கள் அப்படின்னா இறைவன் மிகப்பெரியவன் இறைவன் மிகப்பெரியவன்